பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒனில் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அப்படின்னு இன்க்ரீஸ் இன் அசட் அதாவது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அதாவது முதல் மதிப்பு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அசட்டும் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் ஓனர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு பிஸ்னஸில் பணம் அப்போது என்ன ஆகுது பணம் அதிகமாகுது அதே சமயத்தில் அந்த ஃபேமோட அசட் மதிப்பு என்ன ஆகுது அதிகமாகுது அப்போ என்ன பாருங்க கமான்சு பிஸ்னஸ் வித் கேஷ் அதாவது என்னது சரி ப்ரொப்ரைட்டர் அவர் என்ன செய்கிறார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு பிஸ்னஸில் அப்போ பிஸ்னஸில் போடும் போது தான் கமான்ஸ் பிஸ்னஸ் ஆ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் அப்போ கமான்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு லட்ச ரூபா போட்டு அவர் முதல்ல போட்டு அவர் என்ன செய்கிறார் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு அப்போது இந்த இடத்துல என்ன உள்ள வருது என்ன வெளியில் போகுது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு கேபிட்டல் உள்ள வருது ஓகேவா அப்போ கேஷ் இன் இன்க்ரீஸ் இன் அசட் அப்போ இந்த பிஸ்னஸுக்கு என்ன ஆகுது கேபிட்டல் மதிப்பு அதிகமாகுது அப்போ என்ன ஆகுது இன்க்ரீஸ் இன் அசட் அந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு அசட் யார் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் அப்போது சைன் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ப்ரொவைட் ஃபை த ஓனர் இன்க்ரீஸிங் கேபிட்டல் ஆஃப் ஓனர் அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுடைய கேபிட்டல் மதிப்பேனது அதிகமாகுது இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா எடுத்து ஒரு பிஸ்னஸில் போகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு ஒரு லட்ச ரூபா அசெட்டு அதே சமயத்தில் உனக்கு அந்த கேபிட்டலுங்கிறது வந்து என்னது இருக்குது அது ஒரு வேல்யூ அதனால் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போது கேப்பிட்டலுங்கிறது அசெட்டு கேபிட்டல் ஈக்குவல்டு அசெட்டு கேபிட்டல் ஈக்குவல்டி அசெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள் இது ஒரு லட்ச ரூபா இங்கேயும் ஒரு லட்ச ரூபா இருக்காங்க ஈக்குவேஷனில் இப்போ ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அமௌண்ட் போட்டாலும் அதே சமயத்தில் லைப்ரரி சைடு அசட் சைடில் நீங்கள் போட்டிங்கன்னா அசட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதே சைடு லைப்ரட்டிலும் நமக்கு ஈக்குவலாக வரணும் அப்போ தான் ஃபார்முலா கரெக்டு புரியுதுங்களா இப்போ பர்ச்சேஸு இதை கான்ட்ரிபியூட் த பிஸ்னஸ் பண்ணிருங்க இல்லையா கமான்ஸ் பிஸ்னஸ் வித்து ஒன் லேக் இருக்குது இல்லையா அப்போ ஒன் லேக் போடும்போது என்ன செய்வீங்க கேஷில் போய் ஒரு லட்ச ரூபா நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க கேபிட்டலில் ஒரு லட்சம் போடுவீங்க அப்போ இங்கே ஒரு லட்சம் இங்கே ஒரு லட்சம் அப்போது கான்ட்ரிபியூட் கேஷ்லேயும் கேபிட்டல்லேயும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போடுவீங்க மைனஸ் விட்ருங்க இங்கே ரெண்டுலேயும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் போடுவீங்க அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிகிரிஸ் இன் அசட்டு அதாவது லைபிலிட்டி குறையும் பொழுது அதாவது டிகிரிஸ் இன் லைபிலிட்டி குறையும் பொழுது டிகிரிஸ் இன் அசெட் அசட் மதிப்பும் குறையும் எப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா பெய்டு கிரெடிட்டார்ஸ் அப்போ வந்து கிரெடிட்டார்ஸை நான் வந்து சரக்கு வாங்கியிருக்கேன் பொருள் வாங்கியிருக்கேன் அப்போ நான் கிரெடிட்டார்ஸும் கொடுக்கணும் இப்போ ராஜா அதாவது ப பர்ச்சேஸ் குடிச்சுப்புறம் ராஜான்னு வச்சிங்களேன் நான் ராஜா கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறேன் அதுக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்போ என்ன ஆகுது லைப்ரிட்டி எனக்கு வந்து நான் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது அப்போ அதுமாதிரி தான் அது பெய்டு கிரெடிடாஸ் பணம் வந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது கேஷ் கோஸ் அவுட் வெளில போகுது பணம் வந்து வெளில போகுது அப்போ டிகிரிஸின் அசட்டு அப்போ என்ன்கிட்ட கேஷ் ஆல்ரெடி இருக்கிற மதிப்பு வந்து என்ன ஆகும் குறையும் அப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன் என்கிட்ட பேங்க் பேலன்ஸோ கேஷ் பேலன்ஸோ இருக்கும் அப்போ போகும்பொழுது அது பணம் போது என்ன கொடுக்கும்போது என்னாகும் எனக்கு ஆர் பேங்கோட பேலன்ஸ் என்னாகும் குறையும் அப்போ டிகிரிஸ் ஆகுதா அடுத்தது ஆர் அப்போ நம்மளுடைய பொறுப்பும் குறையுது பொறுப்பும் குறையுது அதுதான் டிகிரிஸ் இன் லைபிலிட்டி அண்டு டிகிரிஸ் இன் அசட் பாருங்கள் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸு கிரெடிட் ஆர் ஈக்குவல் டூ கேஷ் பத்தாயிரம் பத்தாயிரம் மைனஸ் ஆயிடுச்சு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் இன் ஒன் அசட்டு அண்டு இன்க்ரீஸ் இன் அனதர் அசட் அதாவது ஒரு அசட்டு குறையுது ஒரு அசட்டோட மதிப்பு குறையுது அதே சமயத்தில் இன்னொரு அசட்டோட மதிப்பு அதிகமாகுது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பாட் பர்னிச்சர் காஸ்டிங் ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஒரு பர்னிச்சரை நான் வாங்குகிறேன் ஒரு பர்னிச்சரை நான் வாங்குகிறேன் வாங்கும் போது என்ன ஆகுது என்னுடைய கேஷ் மதிப்பும் குறையுது ரொக்க மதிப்பு என்னது குறையுது அதே சமயத்தில் எனக்கு பர்னிச்சர் மதிப்பு ஒரு அசட்டாகிடுது அது மதிப்பு அதிகமாகுது அப்போ என்ன தான் சொல்கிறேன் இன் ஒன் அசட் ஒரு அசட்டு குறையுது அப்போது ரொக்கத்தோட மதிப்பு குறையுது அதே சமயத்தில் எனக்கு பர்னிச்சர் மதிப்பு என்ன ஆகுது அதிகமாகுது அதான் என்ன சொல்கிறேன் பார்ட் பர்னிச்சர் காஸ்டிங் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் பையிங் காஸ்ட் நான் வந்து பர்னிச்சர் வாங்குறேன் அதே சமயத்தில் நான் ரொக்கத்தை கொடுத்துட்றேன் அப்போ ரொக்க பேலன்ஸு கேஷ் பேலன்ஸு எனக்கு குறையும் கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸு குறையும் அதே சமயத்தில் எனக்கு பர்னிச்சர் அமௌண்ட்டு இருக்கும் அப்போ அது ஒரு அசட்டாகிடுது அதான் என்ன சொல்கிறேன் அதோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கம்ஸின் ஃபர்னிச்சர் வந்து எனக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வந்துருச்சு அதான் கம்சின் அப்போ எனக்கு சொத்து மதிப்பு அதிகமாகச்சு இன்க்ரீஸின் அசட் அப்போ ஃபர்னிச்சரோட மதிப்பு எனக்கு அதிகமாச்சு இப்போது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு டேபிள் வாங்குறீங்க இல்லை ஃபர்னிச்சரில் ஃபேன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் பணம் தான் செலவாகும் ஆனால் இப்போ அந்த ஃபேன் வந்து வீட்டில் மாட்டிருக்கீங்களே அப்போ அது சொத்து தானே உங்களுக்கு அதோட மதிப்பு இருக்குல்ல இப்போ அதுதான் நான் சொல்கிறாங்க பர்னிச்சர் உள்ளே வந்துச்சு பட் ஆனால் என்ன இது பணம் வெளில போச்சு அப்போ ஒரு அசட்டுங்கிறது குறையுது ஒரு அசட்டுங்கிறது கூடுதல் ஆகுது அப்போ கேஷுங்கிறது கோஸ் அவுட்டு அப்போ லைபெட்டி அசட்டு கேஷ் ப்ளஸ் பர்னிச்சர் அப்போ பணம் கேஷில் குறையுது அதே சமயத்தில் பர்னிச்சர் மதிப்பு அதிகமாக போகுதுங்கிறது ஈக்குவேஷனாக காட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸிங் அனதர் லைபிலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு வந்து குறையுது அதே சமயத்தில் இன்னொரு பொறுப்பு வந்து அதிகமாக போகுது அது என்ன பார்த்தீங்கன்னா அக்செப்டட் பில் ட்ரான் அண்ட் த கிரெடிட்டர் அதாவது பில் ட்ரான்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆசத்துக்கு தான் இந்த பில்ங்கிறது நடக்கும் இப்போது பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே கேஷை கொடுத்துட்டுருக்க முடியாது ஒரு பொருள் வந்து சேல்ஸ் பண்ணால் தான் அவனுக்கு அந்த கேஷுங்கிறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன செய்வாங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்கார்டிங் டு எயிட்டீன் எயிட்டி ஒன் பில் ஆஃப் எக்ஸே எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் நெக்கோஷிபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ன்னு பேரதுக்கு பேர் அந்த ஆக்ட் படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நெக்கோஷிபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராயர் ட்ராய் அதாவது யார் பணம் கொடுக்கணும் யார் பணம் பெறணும் இப்படி எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அடுத்தடுத்த லெசனில் உங்களுக்கு இருக்குது இப்போ அதை பற்றி நம்ம அப்போ பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் அக்செப்ட் தி பில் ட்ரான் அதாவது அக்செப்ட்னால் நான் ஏற்றுக்கிறது ட்ரான் பை கிரெடிட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ்ட்டு நான் ஏற்றுக்கிறேன் அவள் வந்து கிரெடிட்டார்ஸ்னால் யார் பணம் பணம் வந்து நான் வந்து கொடுக்கணும் இல்லையா அதுதான் கிரெடிட்டார்ஸ் அதை பை கிரெடிட்டார்ஸ் ஃபார் டென் தௌசண்ட் அப்போ பில்ஸ் பேயபுள் பில்ஸ் பேபிள் நான் வந்து பில்லு வந்து கொடுக்கணும் பேயபுள் அப்போ இன்க்ரீஸ் இன் நான் கொடுக்கணுங்கும் போது என்னுடைய லைப்ரெட்டி வந்து அதிகமாக இருக்கும் பொறுப்பு நான் எப்படியா இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் அதே சமயத்தில் ரிடக்ஷன் இன் கிரெடிட் ரெடக்ஷன் இன் கிரெடிடாஸ் நான் கொடுத்துட்டேன் அது வந்து ரிடக்ஷன் ஆயிடுச்சு அப்போ என்ன ஓன் டிகிரிஸ் இன் லைப்ரிட்டி இப்போ பில்ஸ் பேருந்து கிரெடிட்டார்ஸ் மதிப்பு பில்ஸ் பே அதிகமாக போகுது அதே சமயத்தில் கிரெடிடாஸ் மதிப்பு குறையுதுங்கிறத இதை சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் அஃபெக்டிங் மோர் தன் டூ அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட்டை வந்து பாதிக்கும் ட்ரான்சேஷனில் பார்த்தீங்கன்னா குட் காஸ்ட்டின் தேர்ட்டி தௌசண்ட் பார் ஃபார்ட்டி தௌசண்ட் அதாவது முப்பதனாயிரம் மதிப்பு உள்ள பொருளை நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்போ பாருங்கள் முப்பதனாயிரம் காஸ்ட்டுங்கும் போது என்ன அந்த காஸ்ட்டோட மதிப்பு முப்பதனாயிரம் ரூபா ஆனால் விற்றுது நாற்பதாயிரம் ரூபா பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க லாபத்துக்கு விற்றுருக்கீங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்ஸ் கோர்ஸ் அவுட்டு வெளியில் போகுது கேஷ் கம்யின் இன்க்ரீஸ் அசட் பணம் உள்ளே வருது சோல்டு கொடுத்து ப்ராஃபிட்டு நம்ம விற்றது வந்து எவ்வளோக்கு விற்றுக்கோம் ப்ராஃபிட்டுக்கு பத்தாயிரரூவா ப்ராஃபிட்டு கொடுத்துருக்கோம் முப்பதாயிரம் பொருள்ல நாற்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ராஃபிட்டில் விற்றுருக்கோம் அப்போ இன்க்ரீஸிங் கேபிட்டல் நம்மளோட கேபிட்டல்ங்கிறது அதிகமாக போகுது அப்போ லைப்லிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ஈக்குவல்டு அசட்டு கேபிட்டல் ஈக்குவல் டு கேஷ் மைனஸ் ஸ்டாக்கு அப்போ கேபிட்டல் பத்தாயிரம் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் நமக்கு உள்ளே வந்திருக்கு அதோடய மதிப்பு வந்து முப்பதாயிரம் அப்போ பத்தாயிரரூபாங்கிறது நமக்கு கேபிட்டலில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லிசேஷன் ஒன்று நம்ம நெக்ஸ்ட் வீடியில் பார்ப்போம்